ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தமிழில் பார்த்துட்டு அது எவன்டாவே காந்தார படத்தில் குறை கண்டுபிடிச்சதுன்னு உங்களுக்கு கோபம் வரலாம். ப்ளீஸ் இந்த வீடியோவை முழுசாக பார்த்தீங்கன்னா தான் நான் என்ன சொல்ல வரேங்கிறது உங்களுக்கு புரியும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விஷயம் என்னென்னா, படத்தில் ஓப்பனிங் ஃபைட் சீன் ஒன்று இருக்கும், வரப்பில் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு ஷாட்டில் இதெல்லாம் கண்டுபிடிச்சது ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்து இது. எஸ், இந்த ஷாட்டில் ஹீரோ ஃபைட்டரை மிதித்ததும் அவர் சரிக்கிட்டு தூரமாக போய் விழுற மாதிரி வரணும்னு வயர் கட்டி அவரை இழுத்துருப்பாங்க. அடப்பாவி, இதெல்லாம் ஒரு பிரச்சனையடா, இதை நீ சொல்லி தான் எங்களுக்கே தெரியும்னு உங்களை பல பேர் யோசிக்கலாம். உண்மையும் அதுதான். 100க்கு 95 பேர் இதெல்லாம் நோட் பண்ணிருக்க மாட்டீங்க. அப்புறம் எதுக்கு நான் இதை பாயிண்ட் அவுட் பண்ணுறேன்னா, ஒரு வீடியோ எடிட்டரா சக எடிட்டர் ஒழுங்காக ஒர்க் பண்ணல அப்படிங்கிற ஆதங்கம் தான். ஏன்னா இதை ஃபிக்ஸ் பண்ணுறது அவ்வளோ ஒன்றும் கஷ்டம் கிடையாது. ஒரு சின்ன டெமோ பார்க்கலாம். நான் இந்த ஷாட்டை மட்டும் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் சாஃப்ட்வேரில் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். நீங்களே பார்க்கலாம், மொத்தமே இந்த ஷாட்டோட லென்த் வெறும் 11 ஃப்ரேம்ஸ் தான். ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல இருந்து 11 ஃப்ரேம் வரைக்கும் இந்த ஒயர் தெரியுது. அதை ரிமூவ் பண்ண எஃபெக்ட்ஸில் போய் ஒயர் ரிமூவல் அப்படிங்கிற எஃபெக்ட் எடுத்து அப்ளை பண்ணணும். அப்படி பண்ணும்போது ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த ரெண்டு பாயிண்ட்ஸ் ஏ அண்ட் பியை ஒயரோட ரெண்டு எஜஸ்லையும் ஒவ்வொரு ஃப்ரேம்லையும் தனித்தனியாக செட் பண்ணணும். அப்படி பண்ணி சில செட்டிங்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணாலே வெறும் 30 செகண்டில் இந்த ஷார்ட்டை சரி பண்ணிடலாம். நான் எடிட்டர் குறை சொல்ல விரும்பலை. மேபி அவர் இதை யாரும் கவனிக்க போகிறதில்ல அப்படின்னு இக்னோர் பண்ணியிருக்கலாம். உண்மையாக படத்தில் ஓவராலாக எடிட்டிங் ஒர்க் நல்லாவே இருந்தது. எப்போவுமே எந்த ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் டெடிக்கேஷன் ரொம்பவே முக்கியம். அப்படி இல்லை நான் கொடுத்த காசுக்கு மட்டும்தான் ஒர்க் பண்ணுவேன், கொடுத்த வேலையை செஞ்சால் போதும், அதோட அவுட்புட் பற்றி கவலைப்பட மாட்டேன் அப்படின்னா படத்தோட அவுட்புட் இப்படி தான் வரும்.